வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் ஒரிஜினல் ஹிந்து கல்ச்சர் நரிக்குறவர்கள் பண்புகள் பற்றி மகாபிரியவாளின் நீண்ட விளக்கம் அந்த விளக்கத்தை பத்தினதுதான் இந்த பதிவு அவர் அப்படி என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போலகம் கோபால ஐயர் என்பவர் ஸ்ரீமடத்தின் தொண்டர் மகாபிரியவாளிடம் அதீதமான பக்தியுடையவர் திண்டுக்கல் அருகில் உள்ள சிறுமலையில் ஸ்ரீமடத்திற்கு சொந்தமான தோட்டம் இருக்கிறது ஒரு தடவை எஸ்டேட் மேற்பார்வைக்காக சிறுமலை சென்று திரும்பி வரும்போது சுமார் ஐநூறு மலை வாழைப்பழங்களை கொண்டு வந்து மகா சமர்ப்பித்தார் மடத்து எஸ்டேட்டில் விளைந்த பழம் மகாபிரிவாளுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னார் மகாபிரியவா ஒரு சீப்பில் இருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டார்கள் மகாபெரிவாளுக்கு நேர் எதிரில் முன்னூறு அடிக்கு அப்பால் நரிக்குறவர்கள் கூட்டம் தங்கியிருந்தது சமையல் சாப்பாடு தூக்கம் எல்லாமே மரத்தடியில் தான் நரிக்குறவர்களுக்கு கார்வாரை கூப்பிட்டார்கள் மகா இதோ பாரு எல்லா மலைப்பழமும் பக்தர்கள் கொண்டு வந்த கல்கண்டு திராட்சை தேங்காய் மாம்பழம் சாத்துக்குடி கமலா எல்லாத்தையும் மூட்டை கட்டி நரிக்குறவர்கள் கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னர் ஸ்ரீமடத்தில் தங்கியிருந்த அனந்தானந்த சுவாமிகள் என்ற துறவி அப்போது அங்கு இருந்தார் அவருக்கு இப்படி எல்லாவற்றையும் மொத்தமாக நரிக்குறவர்களுக்கு கொடுப்பது நியாயமாக படவில்லை இது என்ன புது பழக்கம் இவ்வளவு பழங்களையும் குறவர்களுக்கு கொடுக்கணுமா என்று கேட்டார் மகாபிரியவாலை பார்த்து மகாபிரியவா நிதானமாக பதில் சொன்னார்கள் நாம் எல்லோரும் நமது கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டு விட்டோம் கிராப்பு டிராயர் ஷர்ட்டு மீச ஹோட்டல் டீக்கடை சீமைக்கு போவது எல்லாம் வந்துடுது பாரத கலாச்சாரமே போயிடுது ஆனா ஏழைகளான இந்த நரிக்குறவர்களை பாருங்கோ அவளோட சிகை ட்ரெஸ் பழக்க வழக்கம் பரம்பரை பரம்பரையாக வந்த பாசிமணி மாலை ஊசி விற்பது இது எதையுமே அவ விடலை கூடிய மட்டும் திருடமாட்டா குரத்திகள் கற்பை காக்கிறவர்கள் அந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் மறுநாளை பற்றி கவலைப்படுறதே இல்லை வெட்ட வெளியில் சமையல் சாப்பாடு தூக்கம் இதுவரைக்கும் அரசியல்லையும் ஈடுபடலை அதனால் சுயநலம் கெட்ட புத்தியே வரலை குடும்ப கட்டுப்பாடு மகா பாவம் அதாவது செஞ்சுக்கிறதே இல்லை நாடோடிகள் அன்றன்று சாமான் வாங்கி சமையல் இவர்கள்தான் ஒரிஜினல் இந்து கல்ச்சரை இன்றைக்கும் வரை கடைபிடித்து வருகிறார்கள் பழங்கால ரிஷிகள் போல கவலை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று கூறினார் மகா பெரியவா அந்த கிராமத்திலிருந்து மகாபிரியவா புறப்பட்ட போது நூற்று கணக்கில் நரிக்குறவர்கள் வழி அனுப்ப வந்தார்கள் அரை கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களை ஆசீர்வதித்து திரும்பி போகச் சொன்னார்கள் மகாபிரியவா ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர ஷங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே